ஓபன்னீர்செல்வம் மவுனியாக இருந்ததால்தான் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உயிரிழக்க நேரிட்டதாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். கட்சி தலைவி அம்மாவுடைய உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் இருக்கின்ற பொழுது அவருக்கு தொண்டு செய்வதற்கு இறைவன் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தினாரா என்று சொன்னால் இல்லை, மவுனியாக இருக்கிறார். ஏன் என்று சொன்னால் புரட்சி தலைவி உடல்நலக் குறைவாக இருக்கிறார். ஆட்டி படைக்கக்கூடிய சசிகலா நல்ல நிலையில் இருக்கிறார். புரட்சி தலைவி தேவையா ஆட்டி படைக்கக்கூடிய சசிகலா தேவையா என்று வருகின்ற பொழுது சசிகலா தேவை என்று சசிகலா சொல்வதை கேட்டு அமைதியாக இருக்கிறார். அங்கே இவரால் தர்மம் செத்து விடுகிறது. தர்மம் செத்ததோடு மட்டுமல்ல புரட்சி தலைவி அம்மா அவர்களும் மறைகிறார். நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவு 19% அதிகரிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பதம் 17% இருக்க வேண்டும் என மத்திய அரசு நிர்ணயித்திருக்கிறது. இந்நிலையில் தொடர் மழை காரணமாக அறுவடை செய்யப்பட்ட நெல்லின் ஈரப்பத அளவு 17% மேல் இருந்ததால் நெல்லை விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வந்தனர். விவசாயிகளின் கோரிக்கையடுத்து ஈரப்பத அளவை 22% உயர்த்த வேண்டும் என தமிழக அரசு மத்திய அரசை வலியுறுத்தியது. இதனையடுத்து டெல்டா மாவட்டங்களில் ஆய்வு செய்த மத்திய குழு அரசிடம் அறிக்கை எடுத்திருந்தன. இந்நிலையில் நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவு 17% 19% அதிகரிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மற்றும் திருச்சி மாவட்டங்களில் இந்த ஆண்டு குறுவை சாகுபடியில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லுக்கு மட்டும் இந்த சலுகை வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு உடனடியாக அமலுக்கு வருவதாக காவிரி டெல்டா மாவட்டங்களின் ஆட்சியர்கள் அறிவித்துள்ளனர். ஆனால் மத்திய அரசின் தளர்வு போதாது என விவசாயிகள் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றனர். தஞ்சை மாவட்டத்தில் எந்த பகுதியில் போனாலும் நெல் செதறி கிடந்துச்சு, மழையில் ஒன்றுமே செய்ய முடியல. நாங்கள் 22% ஈரப்பதம் வைக்கணும்னு சொல்லி தொடர்ச்சியாக விவசாயிகள் எல்லா தரப்புலேருந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தோம். 2 நாளில் அறிவிக்கிறேன் போயிட்டு கிட்டத்தட்ட எல்லாம் செத்து முடிஞ்ச பிறகு எல்லாம் அழிஞ்சு கிட்டத்தட்ட இப்போ இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க 19%. எதுக்கு அறிவிச்சாங்கன்னு தெரியல. ஒரு எதுக்கு இந்த குழு வந்துச்சு, எதுக்கு இப்போ அறிவிக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. மிகப்பெரிய மோசடி. அப்போ கூட என்னன்னா 22% தான் ஏற்றுக்கவே இல்லை. இப்போ காலம் கடந்த அறிவிப்பு. அந்த அறிவிப்பு என்பது மிக ஒரு ஏமாற்றமான அறிவிப்பாக பார்க்குறோம். கிராம சபை கூட்டம் போல் தமிழகத்தில் முதல் முறையாக நகரசபை மாநகர சபை கூட்டம் நவம்பர் 1 தேதி நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு வார்டிலும் நடைபெறவுள்ள நகரசபை மாநகர சபை கூட்டங்களில் மக்கள் குறைகள் கேட்கப்படும். ஒவ்வொரு வார்டுக்கும் 9 உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களுக்கு வார்டு கவுன்சிலர்கள் தலைவராக செயல்படுவர். சென்னை பல்லாவரம் அருகே பம்மல் 6வது வார்டு நகரசபை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று மக்கள் குறைகளை கேட்பார் என தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மனநல காப்பகத்தில் சிகிச்சைக்கு வந்து குணமடைந்த தீபா மகேந்திரன் திருமணம் கோலாகலமாக நடைபெற்றது. 226 கால காப்பகத்தின் வரலாற்றில் முதல் முறையாக திருமணம் ஒன்று அரங்கேறியிருக்கிறது. 42 வயதான சென்னையைச் சேர்ந்த மகேந்திரனும் 36 வயதான வேலூரைச் சேர்ந்த தீபாவும் சிகிச்சைக்காக 2 ஆண்டுகளுக்கு முன்னர் மனநிலை காப்பகத்திற்கு வந்திருந்தனர். சிகிச்சையின் போது மகேந்திரன் தீபாவை காதலிக்க தொடங்கினார். மகேந்திரன் தனது விருப்பத்தை தீபாவிடம் தெரிவிக்க முதலில் அதனை சில காரணங்களுக்காக ஏற்றுக்கொள்ளாத தீபா பின்பு மகேந்திரன்தான் தனக்கு உற்ற துணை என உணர்ந்து அவரது காதலை ஏற்றுக்கொண்டார். பின் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர். அதற்குள் இருவரும் ஒன்றாகவே காப்பக வளாகத்தில் இருக்கிறார்கள் என காப்பக இயக்குநருக்கு புகார் தெரிவிக்க அதை விசாரித்தபோது தாங்கள் தெளிவான மனநிலையில் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்திருப்பதாக கூறினர். பிகாம் மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் எம்பில் முடித்துள்ள மகேந்திரன் காப்பகத்தில் உள்ள நோயாளிகள் பயிற்சி மையத்தில் பராமரிப்பாளராக பணி செய்கிறார். எம்ஏ பிஎட் முடித்துள்ள தீபா காப்பகத்தில் உள்ள அடுப்பகத்தில் பணி செய்கிறார். திருமணத்தையொட்டி அதிகாலையிலேயே மருத்துவமனை களைகட்டியது. தங்கள் வீட்டு திருமணம் போல் மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் பட்டுப்புடவை மற்றும் வேஷ்டி சட்டையுடன் வந்து மணமகனையும் மணமகளையும் அலங்கரித்து திருமணம் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தாலியெடுத்து கொடுக்க சட்டமன்ற உறுப்பினர் வெற்றியழகன், மருத்துவக் கல்வி இயக்குனர் நாராயணபாபு ஆகியோர் முன்னிலையில் மகேந்திரன் தீபா திருமணம் நடந்தது. மருத்துவத்துறை அமைச்சர் கல்யாண சீர்கொடுத்தது மட்டுமல்லாமல் நிரந்தர பணி ஆணைகளை தம்பதிகளுக்கு வழங்கி ஆச்சரியப்படுத்தி நான் இதுவரைக்கும் ரொம்ப சந்தோஷப்பட்டு கலந்துக்கணும். ஒரு கல்யாணம்னா ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி கோட்டூர் ஜிப்சி காலனியில நெறிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு திருமணத்திற்கு அழைத்தார்கள்.
அந்த கல்யாணம் மட்டும்தான் என் லைஃப்ல வந்து என்னுடைய இந்த 62 வயசுல என் மனசுல நின்ன கல்யாணமா அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதுக்கு அடுத்து இன்னொரு கல்யாணத்தை நான் சிறப்பா சொல்லணும்னா இந்த கல்யாணம். ஓ, உண்மையிலேயே இது ரொம்ப பெரிய அளவிலான மகிழ்ச்சி. இந்த திருமணம் மிகவும் மகிழ்ச்சிகரமானது எனவும் பணம் மட்டுமே சந்தோஷத்தை தராது எனவும் மணமகன் மகேந்திரன் தெரிவித்தார். நாங்க வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். கண்டிப்பா வந்து நாங்க எதிர்பார்க்காத விஷயம்லாம் நடக்குது. எங்க வெட்டிங் வந்து இவ்வளவு கிராண்டா இருக்கும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. எங்க வீட்டில் நடத்தி வச்சிருந்தா கூட இவ்வளவு சிறப்பா இவ்வளவு கிராண்டா இருக்கும்ன்றது கண்டிப்பா அது அதாவது வார்த்தைகளால் சொல்லக்கூட சந்தோஷத்தை நாங்க இருக்கிறோம். பேச்சே வரல. தனது திருமணம் இவ்வளவு பிரம்மாண்டமாக நடைபெறும் என எதிர்பார்க்கவில்லை என்று மணமகள் தீபா மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இப்படி ஒரு மேரேஜ் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதோட பெரிய சந்தோஷம் இங்கே நாங்கள் வேலை செய்யறதுக்காக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. சாதாரணமாக ஒருங்கிணைக்கப்பட்ட நிகழ்வில் அமைச்சர் பங்கேற்று மணமக்களுக்கு நிரந்தர பணியாணை வழங்கியது எல்லையற்ற மகிழ்ச்சியை கொடுப்பதாக காப்பக இயக்குனர் பூர்ண சந்திரிகா தெரிவித்தார். அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் இவ்வளோ நாள் வராதவங்க இன்னைக்கு வந்தாங்க. இன்னைக்கு வந்து நடத்தி வச்சு அவங்க கையில் வந்து கொடுத்தாங்க. என்னதான் இருந்தாலும் என்னதான் நம்ம எல்லாரும் இருந்தாலும் சொந்தன்றது அவங்களுக்கு அது பார்க்கும்போது இருந்த சந்தோஷம். அடுத்தது வந்து எங்கள் மருத்துவத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து அவங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் சிஎம்சிஹெச் ஸ்கீமில் வார்டு மேனேஜராக ஜாப் பண்ணி கொடுத்தாங்க, போட்டு கொடுத்தாங்க. அது வந்து இன்னும் பெரிய சந்தோஷம். கீழ்ப்பாக்கம் அரசு மனநல காப்பகத்தில் பணியாற்றும் செவிலியர்கள் திருமணத்திற்காக சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது தீபாவளியை விட இதை தான் நாங்கள் வந்து தீபாவளி மாதிரி கொண்டாடுறோம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப அமேசிங்காக ஃபீல் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம். நாங்களாம் இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப எங்கள் வீட்டில் கூட நடந்தால் இதை போல் நாங்கள் என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டோம். மணமக்களை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் ஆகியோர் நேரில் வாழ்த்தினர். 226 ஆண்டுகால கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை வரலாற்றில் இதுபோன்ற நிகழ்வு நடந்ததில்லை என மருத்துவர்களும் ஊழியர்களும் நிகழ்ச்சி தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. கர்நாடகாவைச் சேர்ந்த கிருஷ்ணகாந்த் கல்யாணி தம்பதி உடனடியாக காரை விட்டு இறங்கியதால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கொண்டமநாயக்கன்பட்டியில் குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரிந்த திருநாய் ஒன்று திடீரென வெறிப்பிடித்தது. அந்த வழியாக சென்ற பொதுமக்களை கடித்து கூறியது. இதில் 6 சிறுவர்கள் உட்பட 20 பேர் படுகாயமடைந்தனர். முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாஜகவின் ஆர்ப்பாட்டத்தின் போது முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை அண்ணாமலை அவதூறாக பேசியதாக புகார் எழுந்தது. இதனை கண்டித்து சிதம்பரம் மற்றும் கடலூரில் திமுகவினர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து போராட்டம் நடத்தினர். தஞ்சையில் மாநகராட்சி ஆணையர் தனது மனைவி போன்றவர் என்று மேயர் பேசியது மாமன்ற கூட்டத்தில் சிரிப்பலையை ஏற்படுத்தியது. தஞ்சை மாநகரத்தின் மாதாந்திர கூட்டம் இன்று நடைபெற்றது. அதில் பேசிய மாநகராட்சி மேயர் ராமநாதன், மாநகராட்சி ஆணையர் சரவணகுமார் தனக்கு மனைவி போன்றவர் எனவும் தங்கள் ஒருமித்த கருத்தோடு இருப்பதால் மாநகராட்சி நிர்வாகம் சிறப்பாக உள்ளதாகவும் கூறினார். அவருக்கு வந்து நான் வந்து கணவர் மாதிரியே மனைவி மாதிரியே, ஏன்னா அதனால ஒரு நல்ல குடும்பமாக இருந்து செயல்பட்டதுனாலதான் உண்மையிலேயே ஒரு இந்த மாநகராட்சியை நம்மளால தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. காஞ்சிபுரம் மேற்கு ராஜவீதி பகுதியில் மாநகராட்சி குப்பை லாரி மோதி கிளார் பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் உயிரிழந்தார். ஓட்டுநர் அம்பேத்கரை கைது செய்த போலீசார் மாநகராட்சி மினி குப்பை லாரியும் பறிமுதல் செய்தனர். இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. கன்னியாகுமரி
கன்னியாகுமரி மாவட்டம் ஹைகிரவுண்ட் பகுதியில் முன்பண விவகாரத்தில் விசைப்படகு ஓட்டுநரை திமுக பிரமுகர் தாக்கும் வீடியோ வெளியாகியிருக்கிறது. திமுக பிரமுகராக இன்பத்தின் விசைப்படகில் சகாயவினு என்பவர் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். உடல்நலக்குறைவால் சில நாட்களாக சகாயவினு பணிக்கு செல்லவில்லை. கொடுத்த முன்பணத்தை வாங்க சென்ற இன்பம் சகாயவினு மற்றும் அவரது மனைவியை தாக்கியிருக்கிறார். தேனி மாவட்டம் போடியில் புதிதாக கட்டப்பட்ட அனைத்து விவசாயிகள் மற்றும் குத்தகைதாரர்கள் சங்க கட்டிடத்தை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஓபன் செல்வம் திறந்து வைத்தார். இந்த விழாவிற்காக அதிமுக சார்பில் கொடிகள் கட்டப்பட்ட நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் போலீசில் புகார் அளித்தனர். சற்று பதற்றமான சூழல் நிலவியதால் அங்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் ஊருக்குள் புகுந்த இரண்டு கரடியை நாய்கள் சேர்ந்து துணிச்சலாக விரட்டியடித்தன. மிளித்தன் கிராமத்தில் உள்ள தேயிலை தோட்டத்திலிருந்து கரடி ஒன்று குடியிருப்புக்குள் வந்தது. இதனை பார்த்த இரண்டு நாய்கள் தொடர்ந்து குறைத்ததால் கரடி உருங்கியது. இருப்பினும் அச்சமடையாமல் நாய்கள் குறைத்ததால் கரடி பின்வாங்கி மீண்டும் வனப்பகுதிக்கு சென்றது. கொடைக்கானலில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் ஆரஞ்சு பழத்தின் விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அடுக்கம், வெள்ளகவி, பாலமலை உள்ளிட்ட பகுதிகளில் ஆரஞ்சு பழங்கள் விவசாயம் செய்யப்படுகிறது. கடந்த ஆண்டு இங்கு விளைவிக்கப்பட்ட ஆரஞ்சு கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. ஆனால் தற்போது நோய் தாக்கம் காரணமாக பழங்களின் அளவும் சிறிதானதால் 20 முதல் 25 ரூபாய்க்கு மட்டுமே விலை போகிறது. நாக்பூர் ஆரஞ்சு வந்ததுனால விலைவாசி ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா 25 ரூபா 30 ரூபாய்க்கு தான் கேட்குறாங்க. எங்களுக்கு கட்டாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும். தஞ்சை மாவட்டத்திற்கு குறைந்த அளவு பயிர் காப்பீடு தொகை வழங்கியதை கண்டித்து பயிர் காப்பீடு ஊழியரை முற்றுகையிட்டு விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகள் குறைத்திரு கூட்டத்தை புறக்கணித்துடன் பட்டை நாமம் அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்களை திமுக கவுன்சிலர்கள் பிடித்து வெளியில் தள்ளியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமச்சந்திரன் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் பேசிய அதிமுக கவுன்சிலர் யாதவ்மூர்த்தி தனி குடிநீர் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். தொடர்ந்து மற்ற அதிமுக உறுப்பினர்களுடன் சேர்ந்து அவர் தர்ணாவில் ஈடுபட்டார். அவர்களை திமுக கவுன்சிலர்கள் குண்டுகட்டாக வெளியே தள்ளியதால் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகளில் அடுத்து வருவது, கேரளாவில் பறவை காய்ச்சலால் தமிழ்நாடு எல்லைகளில் கண்காணிப்பு. விவரமறியலாம் இடைவெளிக்கு பிறகு.